ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் தண்டர் கேமிங் ஒய்டி. ஸோ நேரத்தை என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பிஆர் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பிஸி தான் இருந்தாலும் வாங்க நம்ம பிஆர் மேட்ச்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி ஃபாஸ்ட் டவுலில் போய்ட்டு என்ன காரணம் தெரில, நம்மளை யாரை பிளந்துக்கிட்ட போகிறாங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். நம்ம இந்த மறைஞ்சு போகிற கிளாஸ் தான் எடுத்து விளையாட போகிறோம். நின்றாலே கமாண்டர், என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்காங்க? இந்த ரெண்டு பேர் தானா? நான் ஒத்தாலும் 100 பேருக்கு சமாண்டாடே. ஐயோ, அப்படிலாம் இடிச்சு தூக்கிட்டு போயிடுவேன். நசுக்கிட்டேன். நம்ம வழக்கமா குதிக்க போற இடத்துல தான் குதிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு லான்ச் பேஸ். ஸோ யார் என்னன்னு தெரில, லான்ச் பேஸ்னா என்ன அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை. கோச் நல்லாயிருக்கா? பிளாக் மார்க்கெட், அது ஒரு நல்ல இடம் தான். நான் போனால் அடி வெறித்தனமாக வரும், நம்மளாம் ஓட் அவுட் அடிப்பாங்க. அதனால் பிளாக் மார்க்கெட்லாம் போகண்டாம். ஐ திங்க் லான்ச் பேஸ் போய்கிடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேற எங்கேயாவது பஸ் ஸ்டேஷன் போகும். இல்லை ஸ்டாண்ட் ஆஃபா? ஓகே, ஸ்டாண்ட் ஆஃப் போயிடலாம். லான்ச் பேஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னால போக முடியல. ஓகே, இன்றைக்கெலாம் லான்ச் பேஸ் போக மாதிரி இருக்கணும். அன்றைக்கெலாம் தர்ம அடி உள்ளது, இன்றைக்கி யார்கிட்ட அடி உள்ள போதோ தெரில. ஸோ ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கேமர் கையால் அடிபட்டு செத்தேன். ஐ மீன் டேங்க்லாம் மாட்டிக்கிட்டேன். அது கொஞ்சம் அசால்ட் அவுட்டதுனால போட்டான் பயப்பில், இல்லாட்டி நம்ம கில் எடுத்த அழகாக அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நம்ம அசால்ட் இருக்க கேப்பில் நம்மளை ஈஸியாக போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டெடியாக விளாடணும். யா, நமக்கு இன்னும் கிடச்சிட்டு சாப்பர் கெட் அவுட். டூ எனிமிஸ், ஜோம்பி கிளாஸ் வர கொண்டு வரலையே. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான். நோ சென்ஸ், சி நான் சென்ஸ், சாரி நான் சென்ஸ். தலையிலே நறுக்குன்னு போட்டு ஹெட்ஷாட் போட்டு கொண்டாச்சு. நான் சென்ஸ் வேற யாரே கொண்டுட்டாப்ல, இல்லாட்டி அந்த கில்லும் சேர்த்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். ஹெட்ஃபோன் ப்ளாட்டும் ஆண்டாலே கொஞ்சம் சவுண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குதா? பக்கத்து பக்கத்தில் யாரோ திடீர்னு திடீர்னு வந்த மாதிரியே இருக்குது. அந்த பயத்தோடு தான் விளையாட வேண்டியதாக இருக்குது. சவுண்ட் டிலேலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ யார் பக்கத்தில் இருக்கிறாங்க? Void Walker activated. எங்கேயா இருக்கிற நீ? ஸ்பின்னா தாய், என்ன தாய், ஸ்பின்னா தாயா? ஸ்பின்னா தாய்க்கு ஒரு எமட்ட போல. ஆஹா, பக்கத்தில் எனிமி. செக் சான்ஸ், இது வேற ஏதோ பாஷை போல புரியல எனக்கு. இந்த மேட்ச் நம்ம கையில் ஒரு ஸ்னைப்பர் இருக்கணும், ஸ்னைப்பர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு நம்ம நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் ஒரு 2-3 மேட்ச் வந்து ஸ்னைப்பரில் இல்லாமலே அடிபட்டு செத்துருக்கேன். ஸோ இந்த மேட்ச் மோஸ்ட்லி ஸ்னைப்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விளையாண்டாகணும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது கைஸ், நம்ம இஷ்டம் போல் விளையாடலாம். இஷ்டம் போல் வாழ்க்கை, அதே மாதிரி தான் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வேயை செலக்ட் பண்ணி நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லலாம், விளையாடவே கூடாது. சிலர் ஒரு ப்ரோ பிளேயர் யாராவது சொன்னால் அவர் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் சிலர் வந்து நல்லா சொல்லுவாங்க, சிலர் வந்து அதுலேயும்
எப்படின்னா அவங்கள கொஞ்சம் கெத்தாக காமிச்சு சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் கூட விடக்கூடாது. இந்த காதுக்குள்ளேயே முதல்ல விடக்கூடாது. கெட் லாஸ்ட் அப்படின்னு விட்டுறணும். வரமாட்டேங்க. ஓப்பன். ஓகே லெட்ஸ் கோ சம்வேர். ஜோன் அவுட்டோ. இந்த இடத்துல தான் டிராகன் ப்ரோ ஒரு கேனை போட்டு தள்ளினார் ரூம் மேட்சோட. ஐ நெவர் ஃபர்கெட் இட். டீம்மேட்ஸ் எல்லாம் காலி கைஸ். நான் மட்டும் அதில் வந்து பாம்போல் படுத்து கிடந்தேன். போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. 1-4. ஒருத்தரை நாக் பண்ணி கில்லும் எடுத்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன் சவுண்ட் எங்கேயோ பக்கத்தில் கேட்குது. இன்னும் அடங்கிட்டு இன்னும் கன் சவுண்ட். கில் எடுத்துட்டு தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆளை காணோம். ஓகே லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிம். நான் பார்த்துறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் ஒரு கமாண்டர் ஷூட்னு நினைக்கிறேன். நான் ரெண்டு பேரை பார்த்துட்டேன். டாங்கி பாய் சோ. லொனாரட்டா அசப்பரகாவா? என்னையா பேர் வச்சுருக்கீங்க நீங்கள்? அழகா தண்டரோப்பின் பேர் வச்சு வரண்டா. அதுவே கொஞ்சம் நல்லா வாங்கிடுவோம். ஓகே லெட்ஸ் லீவ் திஸ் டாபிக். இன்னொரு பொட்டி கிடந்த எங்கே போச்சு? பொட்டியோட போயிட்டானா? அங்கே யாரும் நிற்கிறாங்க. ஸ்கவுட் கிளாஸ் போட்டு பார்க்குறாங்க இனிமே எங்கே இருக்கிறான்ட்டு. அது வெடிச்சிட்டு இப்போ நான் பக்கத்தில் போயிருந்தானா என்ன காம் காட்டி கொடுத்துருக்கோம். நான் தான் ஏன் நிற்கிறேன் அவன் தலையிலே குறி பார்த்து சொல்கிறான் அப்படின்ட்டு. எனிவே கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால தப்பிச்சேன். இன்னொரு பிளேயர் தான் பார்த்தேன். ஐ சா தட் காய். ஒரு கமாண்டர் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அவர் எங்கே போனார்? கமாண்டர் கமாண்டர் சாரி 18+. இங்கேயா போய் தொலைஞ்சான்? ஒரு வேளை சாப்பர் எடுத்துட்டு போனது அவன் தானா? கமாண்டரை காணோம். ஏய் ஜஸ்ட் அந்த அளவுக்கு தானேப்பா பாஸ் ஆகணும். இன்னும் என்ன மாதிரி ஏதாவது இன்விசிபிலிட்டி ஸ்பெல் போட்டு ஏதாவது தப்பிச்சிட்டானா? டேய் கமாண்ட்ரு வாடா டேய் வெள்ள சட்டை. காய்ஸ் ரியலி காய்ஸ் பக்கத்தில் தான் இருந்தால் எங்கே போனானே தெரில. ஹவு இட்ஸ் பாசிபிள்? எங்கே போனான்ப்பா? சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை எங்கே போனானே தெரில. ஒரு கில்லு போச்சு. ஸோ கைஸ் போன வீடியோ யாராவது பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுங்க. இது வரைக்கும் யாராவது ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னான்னு கூட எனக்கு தெரில. பார்த்துருந்தா ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 9 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. என்ன ஒரு திருட்டுத்தனம்? நாட் லாஜிக்கா? லாஜிக் இல்லாமல் பின்னாடி இருந்துருச்சு. நாட் லாஜிக்குங்கிறா. ஓ ஷீல்ட்லாம் போட்டு வந்துடுகிறாராம். ஆரம்ப கட்ட பிள்ளையர்னு நினைக்கிறேன். ஐ நீட் அ ஸ்னைப்பர் பட் நோ ஒன் அ ஸ்னைப்பர். எனக்கு இப்போ ஸ்னைப்பர் வேணும். ஸ்னைப்பர் இருந்தால் தான் இல்லாட்டி ட்ராப் அட்டன் பண்ணுமா? ட்ராப்லேருந்து நம்ம ஸ்னைப்பர் எடுத்துடலாம். NA-45 ஸ்னைப்பர். இன்னையா பறக்கலை.
பறக்கிற பவர் போயிடுச்சா? ட்ராப் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ட்ராப். பக்கத்தில் எனிமி. எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் பக்கத்தில். ஓகே, இவன் செத்துட்டான். இன்னொருத்தன் எங்கே இருப்பான், கண்டிப்பாகவே கில் எடுத்துருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். ஆ, இதுதான் அந்த கேப்டன். இப்போ எடுத்த கில்லு, அவனை தான் தேடிட்டு இருந்தேன். என்ன இவனை காணோம்? பக்கத்தில் இங்கே ஃபைட் நடக்குது போல். ஐ திங்க் இங்கே நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஷை, இந்த ஒரு கில்லு மிஸ் பண்ணிட்டேன். நான் போகிறாங்க கைஸ், பார்த்துட்டேன். சும்மா போனால் அடிப்பான், என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், சும்மா விடுவானா? பிரின்னக்கபிளா பயப்படா, எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா தலையிலே போட்டாச்சுலா. ஸோ அங்கே ஒருத்தன்ட்ட ஸ்னைப்பர் இருந்துச்சு, நான் எடுக்காமல் இங்கே வந்துட்டேன். சரி விடுங்க. ஓ, இங்கே ஒருத்தன்ட்ட ஸ்னைப்பர் இருக்கு, அவரும் நம்ம அருகே உள்ளார். யாருக்கிட்ட? இங்கே தான் நிற்கிறான், பார்த்துட்டேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிம், பிகாஸ் நம்மளோட லைஃப் இல்லை. ஓகே, அவன்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குது, ஸ்னைப்பர் எடுத்துடலாம். எனக்கு இந்த ஸ்னைப்பரோட லோக்கஸ் தான் வேணும், ஏன்னா அதுதான் நான் யூஸ் பண்ணி பழகிருக்கேன். ஓகே, கன் ஸ்கின்லாம் வேற லெவல் வச்சுருக்கான ஐயா. சூப்பர் ப்ரோ. யாருன்னு தெரில, ஒரு புண்ணியமாக நம்மளுக்கு லோக்கல் ஸ்கின்னு வேற லெவலில் தந்துட்டு போயிட்டான். செமையாக இருக்குதா கைஸ், லோக்கல் ஸ்கின் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல அழிவு பண்ணுங்கள், தம்ஸ் அப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அசந்த கேப்ல பக்கத்துல வந்துட்டான் பாருங்க. இங்க இருக்கிறது நல்லதுலன்னு தோணுது, ஏன்னா அவனும் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறான். ஓகே கைஸ், அவனை ஜோனில் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்ஆர்வோம். ஓ, அவன் டேங்க் எடுத்துட்டான். இங்கேருந்து அடிக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குதே.
ஜூட் விட்றா டேய். டேங்குக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக ஆகாது. எங்கே போச்சு டேங்கு? எப்படியாவது டேங்க்கு புகைய வச்சிடணும். கஷ்டம்தான் அது கொஞ்சம். ஓகே பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே நம்மளுக்கு ஓடுற தவிர வர வழியே இல்லை, பிகாஸ் நம்மகிட்ட டேங்க் அடிக்கிற கன்னும் இல்லை. லெட்ஸ் கோ ஃபார் த ஜோன். இதே தான் அந்த NF-45 கன் இருந்தனா வேற லெவல் அடிக்கலாம். நச்சுன்னு இருக்கணும் ஒரு 2 அடி தான் ஈஸியாக போயிடுவான். யாரா அது சந்துக்குள்ள சிந்து பா சந்துக்குள்ள சிந்து பாடிடுவான் போல. ஓகே இவங்கிட்ட ஒரு நோவா கேஸ் கிடச்சிட்டு. அவன் வேற வச்சக்குன்னு வாங்காம நம்மளே பார்த்துட்டு இருக்கிறானே. என்ன செய்யலாம்? FMG-யும் பக்கத்தில் இல்லை. பாருங்க காய்ஸ் அவனால தான் பாருங்க, ஒத்தையில இருந்து டேங்க்னால இதான் ஒரு கடுப்பு. ஓகே அவன் ஜோன் அவுட்டு. ஆட்டமா காமிக்கிற ஆட்டம். சாவு ஆரியானு ஆரியானு ஆரியான் ஆட்டமா க்ளோஸ். ஓகே இன்னும் ஒருத்தன் தான் கைஸ். ஆரியான் நல்லா கேம் பிளே பண்ணாரு, ஆனால் என்கிட்ட அந்த பாச்சா செல்லுபடி ஆகாது. ஓகே பார்த்துட்டேன். இல்லையா இல்லையா வேற இதுதான் என்ன கொள்ள வந்தா வேற அப்பர் இல்லையா தொல்லையாண்டு. ஆஸ் வி எக்ஸ்பிரஸ் அவர் கிராட்டிடியூட் வி மஸ்ட் எவர் ஃபர்கெட் இது ஒன்று. ஓகே
அப்படியே ஒத்துக்கணும் போடாச்சு கைஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமங்க மண்ணில் வெளியே பண்ணுங்க. ஓகே ஓகே இது இதுக்கு கடைசி கொஞ்ச நேரம் பேச விடல அவன், எவ்வளோ நேரம் பிடிச்சி அழுத்தி பிடிச்ச வேற நான் என்னப்பா பேச முடியும். எப்பா டேங்கை வச்சுக்கிட்டு வர வருத்தம் இருக்கே. ஸோ கைஸ் 17 கில்ஸோட இந்த கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமங்க மண்ணில் வெளியே பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வழி சந்திக்கும் வரை, ஐ மீன் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வழி சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறேன். உங்களது தண்டர் கேமிங் வெயிட்டி. ஓகே பை காய்ஸ்.